ஸோ கைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது புதுசாக அப்டேட் பண்ண போகிறோம் லக்கி வெளிவெண்டை பற்றி பார்க்க போகிறோம். அதில் என்ன மாதிரியான அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க, எந்த டேட்டில் வரப்போகுது. எப்போவுமே நம்ம சேனலோட ஸ்பெஷாலிட்டி எந்த ஒரு ஈவெண்ட் இருந்தாலுமே அதை பற்றின டேட்டை நான் வந்து மென்ஷன் பண்ணிடுவேன். இது வந்து எல்லா வீடியோலையுமே நான் வந்து சொல்லியிருக்கேன், திருப்பி ஒருதோட சொல்லிக்கிறேன். இது மட்டும் இல்லை, நிறைய பேர் கேட்குறது நெக்ஸ்ட் எவ்வளோ வேலை ஈவெண்ட்டில் என்னெல்லாம் ஆட் பண்ணுவாங்க, அது எந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகும், அதை எப்போ மாறப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். OB47 பற்றின அப்டேட்டு நிறையா இருக்குது. என்ன அப்படின்னா நிறைய ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்கள ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கன் ஸ்கின் கொடுப்பானுங்க, இது மாதிரி நிறைய லூட்டு இதெல்லாம் நிறையா தருவானுங்களே, அந்த லூட்ஸ்லாம் எந்தெந்த மாதிரியான விதமாக வந்து பார்த்தீங்கன்னா OB47 நம்மளுக்கு அப்கமிங் அப்டேட் இந்த டிசம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண போகிறாங்க. புஷ்பா பற்றின அந்த இது கொஞ்சம் அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா இருக்குது, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நைட் அப்டேட் இருக்குது, இதெல்லாமே நம்ம சேனலில் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்த்துருவோம். 8 நிமிஷம் வீடியோ கண்டிப்பாக என்கேஜிங்காக கொண்டு போகிறேன். முடிஞ்ச அளவு வந்து பார்த்தீங்கன்னா போர் அடிக்க முடியாமல் நான் என்கேஜிங்காக கொண்டு போக ட்ரை பண்ணுறேன், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என் பேர் வசந்த், என் சேனல் வந்து பார்க்குறேன் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ரிலேட்டடான கண்டென்ட்லாம் போட்டுட்ருக்கோம், எல்லாமே ஜென்யூன் கண்டென்ட்டு, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் அப்டேட்ஸ் மட்டும் தான் சொல்கிறேன். சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடாமல் அதோட டேட்டு பாசிபிள் டேட்டு எல்லாத்தையும் நான் சொல்லி தான் வீடியோ போகிறேன். அதனால் தாராளமாக நம்ம சேனலில் நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகான் இருக்குது, கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க மக்களே. ஓகே, ஃபஸ்ட் அப்டேட் நிறைய பேர் கேட்டது அந்த மிஷி ஷாப்பு, சாரி நெக்ஸ்ட் எவ்வளோ வேலை டீவெண்ட்டை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ அப்படி மாதிரி கேட்டுங்க. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு மிஷி ஷாப்புன்னு, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேலை என்ன வரப்போகுது அப்படின்னு, இப்போ கரண்ட்டாக இருக்குது நம்மளுக்கு வந்து M4A1 இந்த AK ப்ளூ ஃப்ரேம் ட்ராகோ அப்படிங்கிற இந்த AK, அப்புறம் வந்து இன்டர்னல் ட்ராகோ அப்படிங்கிற அந்த ஒரு இது M4A1 இருக்குல்ல, அது முடித்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே நம்மளுக்கு வரும். ப்ளஸ் நம்மளுக்கு வரப்போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து தாம்சன் கண்ணும் வரப்போகுது, அப்புறம் வந்துட்டு இந்த மெக்லோடன் ஆல்ஃபா அப்படிங்கிற ஸ்கேர், இது ரெண்டு தான் புது கண், ஓல்டு கண்ணாக இருக்கிற அந்த AKவும் ப்ளஸ் M4A1 நம்மளுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. அது கூட சேர்ந்து நம்மளுக்கு தாம்சன் கண்ணையும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெக்லோடன் ஆல்ஃபா அப்படிங்கிற அந்த ஸ்கேர் இருக்குல்ல, அந்த ஸ்கேரையுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறாங்க. இதான் நெக்ஸ்ட் வரப்போகிற பாசிபிளான மேக்ஸிமம் இதுதான் வரும், ஒரு 90% வச்சுக்கோங்களேன். இதான் அடுத்த அப்டேட் எவ்வளோ வேலட்டில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் இசாக்கி பண்டில் வந்து காமிச்சிருப்பேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாகி அப்படிங்கிற கேரக்டரோட பண்டில், இதுதான் வந்து நாகி கேரக்டர் பண்டில். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ப்ளூ கலர்லையும் ஒயிட் கலரில் இருந்துச்சு, இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலரில் அப்டேட் பண்ணுறானுங்க. செம்மையாக இருக்குது, நாகி பண்டிலும் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. இசக்கி வீல் மேபி நீங்கள் பார்க்கல அப்படின்னா நேற்று வீடியோ பாருங்கள், அதில் நான் போட்டிருப்பேன். ஈவன் டேட் வந்து November 29 அப்டேட் பண்ணுறாங்க. ப்ளூ லாக்கோட பைக்கு ஸ்கின்னு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் அக்யூரசி சிங்கிள் ரீலோட் ஸ்பீடு, அதில் இருக்க ஒரு பவர் லோ கன்னு, ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணியிருக்கானுங்க. நாகி ஸ்ட்ராப்பிங் அப்படிங்கிறது அந்த நாகி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜம்ப் பண்ணி கொஞ்சம் ட்ரிக்கியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடுவான். அதே மாதிரி வந்து இந்த எமோட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. 4 ஐட்டம் சேர்த்து நம்மளுக்கு ஒரு வீல் ஈவெண்ட்டாக கொண்டுறானுங்க. வீலி வந்துட்டு நம்மளுக்கு November 29 100% கன்ஃபார்மான நியூஸ். அந்த OB46 அந்த அப்டேட் லாஸ்ட் அப்டேட்லேயே அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் போடுவானுங்க, அதை பற்றின அப்டேட் எல்லாமே கிடச்சிருக்கு, அதனால 100% சொல்லிட்டேன். அடுத்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா OB47க்கான அப்டேட்ஸ், நிறைய ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறாங்க, ஒன்று ரெண்டு கிடையாது ஏகப்பட்டது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயம் எனக்கு என்னென்னே தெரில, இது வந்து பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸ்னு தெரிஞ்சு போச்சு. சின்ன சின்ன விஷயம்லாம் கொஞ்சம் ரொம்பவே மாடிஃபை பண்ணி அனுந்து அனுப்பி விட்டுருக்கானுங்க, பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. இதெல்லாம் நார்மலாக அந்த கிரேட் கொடுப்பானுங்க தெரியுங்களே, அதாவது நம்ம மிஷின் முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி கிரேட்ஸ், இதெல்லாம் என்ன கொலாபரேஷன் கூட சத்தியமாக தெரில. இப்போதைக்கு இந்த மாதிரியான ஒரு லீக்குடு ஃபுட்டேஜ் மட்டும்தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, மற்றபடி இது இந்த ஈவெண்ட்டில் தான் வரும், இதில் தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. நான் கண்டிப்பாக அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அனுப்புகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ரிவார்ட்ஸை மட்டும் பார்த்துங்க, இப்போதைக்கு இந்த ரிவார்ட்ஸோட வீடியோ மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, மற்றபடி எதுவுமே என்கிட்ட இல்லை கையில். இப்போது இது இருக்கனால இதை மட்டும் நான் காமிச்சிடறேன். இது வந்து ஒரு இது பார்க்க டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுள் மாதிரி ஒரு ஆந்த மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு பேக் பேக்கு, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லூட் பாக்ஸாக இருக்குது, ஒரு ஃப்ளவர் மாதிரி சம்திங் வச்சு ஒரு ரோஜா பூ மாதிரி வச்சு அனுப்பிவிட்டுருக்கானுங்க, நல்லாயிருக்கு. ஐ திங்க் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரைவல் அனிமினேஷன் நினைக்கிறேன், ஒரு ஐஸ் பால்லேருந்து குதிச்சு ஓடி வர மாதிரி. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ், ஆனால் அந்த இதுக்கு முன்னாடி ஃபாக்ஸ் ஒன்று பார்த்தோம்ல, அப்போ கண்டிப்பாக ஃபாக்ஸை பேஸ் பண்ணி ஒரு அனிமினேஷன் கண்டிப்பாக வைக்க போகிறானுங்க, தாறு மாறாக இருக்க போது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விண்டர்லேண்டோட அந்த ஒரு இது நினைக்கிறேன், ஒரு அனிமேஷன் மாதிரி ஒன்று, ஒரு வீடியோ ஜஸ்ட் ஒரு வீடியோ மட்டும் விட்டுருக்கானுங்க. இந்த ஒயிலட் கலர் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த அந்த ஃபாக்ஸும் இருந்துச்சு, அது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது அரைகள் அனிமேஷன் இருந்துச்சு, லூட் பாக்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கிறனால கண்டிப்பாக அந்த ஒரு ஃபாக்ஸை பேஸ் பண்ணி ஏதோ ஒரு பெரிய ஈவெண்ட்டாக கொண்டு வரப்படானுங்க, என்னங்கிறது தெரில. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டி, இது வந்து இந்த மம்மியெலாம் வைக்கிற மாதிரியான சம்திங் அந்த பொட்டி மாதிரி இருக்குது, அதில் டேப்பு இதெல்லாம் சுற்றி வந்து விட்டுருக்கானுங்க, அது ஸ்கைவிங் மாதிரி இருக்குது, ஸ்கைவிங்கோ சர்ஃப் போர்டோ சம்திங் அது மாதிரி இருக்குது. அடுத்து வந்து இதுவுமே ஒரு வால் இருக்குது, பட் இது வாலாக இருக்குமா என்னங்கிறது தெரில, எல்லாமே ஸ்கைவிங் மாதிரி தான் இருக்குது. ஸ்கைவிங் மீன்ஸ் அந்த இது சர்ஃப் போர்டு இருக்குல்ல, ஸ்கை போர்டுன்னு சொல்லுவோமா, அங்கேருந்து பறந்து வரும்ல, அதே மாதிரி இதுதான் கொடுத்துருக்கானுங்க.
இது ஒரு காலானு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் இருக்க மாதிரி இருக்குது. அப்புறம் ஆட்டோ ஸ்கின்னு வந்து விட்டுருக்கானுங்க. ஆட்டோ ஸ்கின் நல்லா இருக்கு மக்களே. ஒரு ப்ளூ கலரு, சாரி ஒரு ப்ளூ இல்லை, மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் மாதிரி ஏதோ சம்திங், அந்த ப்ளூ பர்பிள் எல்லோலாம் கொடுத்துருக்கானுங்க. அடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ் காரு. ஸ்போர்ட்ஸ் கார்னு என்ன கொலாபரேஷன், சத்தியமாக இதோட பேர் கூட எனக்கு தெரியல. ஏன்னா பேர்லாம் மென்ஷன் பண்ண மாட்டிருக்கானுங்களே. அதனால் இப்போதைக்கு நம்மளுக்கு கிடச்ச ஃபுட்டேஜ் இவ்வளோ தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 2-3 நாள் கழிச்சு நல்ல அப்டேட்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. மேபி நவம்பர் 15 மேலே நல்ல அப்டேட் எல்லாமே கிடைக்கும். நான் அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து கொண்டு வந்துடுறேன். இப்போதைக்கு அந்த இருக்கிறது மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து இந்த பைக் ஸ்கின்னு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த கொலாபரேஷன் தான். பைக் ஸ்கின் சூப்பராக இருக்குது சொல்லப்போகணும் அப்படின்னா. இப்போ இருக்க கம்பேரிட்டிவ் இப்போ வரக்கூடிய பைக்கோட இது பைக் வந்து கொஞ்சம் பெட்டரான ஒரு லுக்கில் இருக்குது. அதே தீமில் இருக்கிற நம்மளுக்கு ஒரு மான்சர் ட்ரக்கும் அப்டேட் பண்ணுறானுங்க. மான்சர் ட்ரக்குன்னு சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வருது. நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகே நீங்கள் பார்க்கலனாலும் கவலைப்பட தேவையில்ல. இப்போ நான் அந்த மான்சர் ட்ரக்கை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். புஷ்பா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கானுங்களா, புஷ்பா கேரக்டரு அந்த இதில் என்னெல்லாம் அப்டேட் பண்ண போகிறாங்க எல்லாத்த பற்றி நம்ம நேற்று நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். இது அதோட எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறாங்க. அந்த புஷ்பா 2 நான் சொல்கிறது மூவியை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். மூவியில் இருக்கிற அந்த ஒரு அப்டேட்டை தான் நமக்கு விடுறானுங்க. அதை பற்றி உங்களுக்கு இன்னும் ஃபர்தராக கிடைக்கணும் இன்ஃபர்மேஷன் கிடைக்குன்னா நேற்று நம்ம சேனலில் வீடியோ போட்டிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து அப்டேட் பண்ண போகிற வெப்பன்ற பற்றி போட்டிருப்பேன், அதில் வந்து பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நைட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன ஒரு அப்டேட் தான். அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 12 இன்றைக்கி நைட்டிலேருந்து 17 நவம்பர் வரைக்கும் இருக்க போது. இதில் இருக்க போகிறது நம்ம டெசர்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் எபிக்ஸா எபிசோன் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னு நம்ம போட்டிருக்கானுங்க. அது வந்து ஒரு 5 நாளைக்கு தரானுங்க. அப்புறம் கிங் ஃபிஷரோட அந்த மூன் லைட்டு இது, இது நான் ஃப்ரீயாக கொடுப்பானுங்க நினச்சேன், பட் என்ன வேறு வாய்ப்பு இல்லை, நம்மளுக்கு எப்போவுமே அப்படி தான் தரானுங்க. அதை மாதிரி தந்துட்டானுங்க, ஃப்ரீயாக இல்லாமல் ட்ரையல்ஸாக தரானுங்க. அப்புறம் வந்து ஒரு ஸ்கை போர்டு தரானுங்க, இது பூயா பிளிங்க்குங்கிறதுக்கு. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஈவெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறானுங்க மக்களே. ஓகே, இந்த வீடியோட மெயின் கண்டென்ட்டுக்கு வந்துடும். நான் தமிழ்நிலையிலே வச்சிருப்பேன். என்ன அப்படின்னா டைட்டிலையும் பார்த்துருப்பீங்க ஆப்வியஸ்லி. லக்கி வில் ஈவெண்ட்டை பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. அதை பற்றி நானுமே சர்ச் பண்ணி பார்க்கும்போது இப்போ கிடச்ச ஒரு இன்ஃபர்மேஷன் லேட்டஸ்ட்டாக இன்றைக்கி தான் கிடச்சிச்சு. காலையில் சர்ச் பண்ணியிருந்தேன் சும்மா ரேண்டமாக, ஓகே பார்ப்போம் அப்படின்னு. ஆனால் பண்டில் இதுதான் வருமா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற பண்டில் கூட மேபி வரலாம், இல்லை வராமையும் போகலாம். பாசிபிள் டேட் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10 சொல்கிறாங்க. எப்போவுமே 2 மாதத்துக்கு ஒரு தடவை லக்கி வீல் வந்து கரெக்டாக கொண்டு வந்துருவானுங்க. இப்போ தான் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் வந்து மக்கர் பண்ணுறானுங்க, லேட் ஆக்குறானுங்க. கண்டிப்பாக அடுத்த அப்டேட்டு நம்ம நவம்பர் 10 வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். ஒரு 60-70% அப்படி எது வச்சுக்கோங்களேன். ஏன்னா ரெப்புடேஷன் ஒரு நல்ல ஒரு லீக்கெட்டு வந்து தான் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கான பதில், டிஜி ஒபிட்டோ கேமிங் நினைக்கிறேன், லோ அமௌண்ட் ரிட்டர்ன் பேக் வருமா கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ அப்படிங்கிற கேட்டிருக்கேன். மேபி வந்துச்சு அப்படின்னா நம்ம விண்டர்லேண்ட் அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம் தாராளமாக. இல்லை லக்கி வெளி வந்துருக்குல்ல, அதில் எனக்கு தெரிஞ்ச வரக்கான பாசிபிலிட்டி இல்லை. மேபி ஒரு பாசிபிலிட்டி, ஒரு சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் சான்ஸ்னு சொல்லுவேன், அது வரக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அடுத்து யார் கேட்டிருக்கா அப்படின்னா கேபிஎஸ் கிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்கமிங்கில் நம்மளுக்கு வந்து M1887 கன் ஸ்கின் இருக்குல்ல, அந்த டபுள் பேர்லர், அதில் ஏதாவது ஸ்கின் ஈவெண்ட் வந்து வருமா அப்படிமா கேட்டிருக்காரு. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரக்கான பாசிபிலிட்டி இல்லை. சப்போஸ் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம விண்டர்லேண்டோட அந்த ஒரு விண்டர்லேண்டோட ஒரு டபுள் பேர்லர் இருக்குல்ல, ஒரு மொக்க டபுள் பேர்லர் தான், அதுதான் வரப்போகுது. வேறு வாய்ப்பே இல்லை, வேறு எதுவுமே அப்டேட் வந்து இல்லை. ஓகே, இன்றைக்கான வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.